அப்பா இங்க பாருங்கண்ணே, இங்க இருந்து கொஞ்சம் வியூவை பாருங்கண்ணே, பயங்கரமா இருக்குல்ல. போமா, இங்க இருந்து கத்தி பாப்போமா? ஏதாவது கேக்குதானே? நிவேதா, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க. கரிஷ்மா சொல்லுங்க. கரிஷ்மா பாதாளத்துல போட்டு அங்க போறீங்கண்ணே, அவரு வடிவேல் கலக்குறாரு. வடிவேல் இல்லடா, அவரு விவேக்டா. வலுக்குது நம்ம எவ்வளவு உயரத்துல ப்ரோ இருப்போம்? 3700 மீட்டரா? ஓடு கேட்டுக்க, வாய்க்கு வந்தத சொல்லு. 1730 பாத்தனே. மேலே இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே அப்பா. சொல்லு சொல்லு, என்ன எப்படி இருக்கு? ரீல்ஸ்ல பாப்போம்லண்ணே. பேசணும்னு பேசாத, ஏதாவது விவரமா பேசு ப்ரோ. அந்த ஒரு மலை ஊசியா தெரியுது பாத்தீங்களா? ஆமா, அந்த மலைக்கு அடியில தான் அந்த ஃபால்ஸ் இருக்கு. இப்ப நம்ம அங்கதான் போறோம். அங்கதான் போறோம். அந்த இடம் பேரு அதுதான் குண்டாருன்னு சொல்லுவாங்க. நான் விளாக்கெல்லாம் வரல, இங்கே படுக்க போறேன். தள்ளுங்க, இங்க படுத்தீங்கன்னா போயிடுவேன். என்னப்பா இடம் பேரு? இந்த இடம் பேர் வந்து கொட்டிவாக்கம். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த இடம் பேர் வந்து கொட்டிவரை ஃபால்ஸ். இது வந்து நம்ம கிளம்புறோம்ல, நம்ம ரெசார்ட்ல இருந்து அங்க இருந்து கிளம்பி அப்படியே வந்தா ஒரு அரை மைல் ஒரு அரை மணி நேர தூரத்துல இடம் இருக்கு. இது வந்து கொட்டிவரை ஃபால்ஸ். இது குடிக்காதரா? குடிச்சா சூட்டுக்கு வராதரா? இல்ல வாயெல்லாம் குளருது. இப்படி இல்ல, மாறி ஆகுற பனி உள்ள போறதுனால ஒரு மாதிரி இதாக. பனியா இல்லையா? வெயில் இந்த பேர் வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. என்னண்ணா வெயில் தான் குளிர்னாங்க, வெயில் கொளுத்தி எடுக்குது. நம்ம வந்த டைம் தப்போ கரெக்ட் தான், 9:30 தானே? ஐயோ அப்படி இல்லப்பா, இந்த டிசம்பர் அப்படி சொல்றீங்க, அப்படி சொல்லுவாங்க. எப்ப ப்ரோ சீசன் இது? மேல வந்துருக்கணும். ஓகே, இவ்வளவு மேல வந்திருக்கோம், இன்னுமா மேல வரணும். என்ன முட்டாத்தமா பேசிக்கிட்டு முட்டாப்பா இல்ல பாகுபலி வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனாலுக்கு மேல கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் கோளாறா தான் இருக்குது, அதெல்லாம் நீங்க தாண்டி வரணும்னா ரொம்ப கஷ்டம். இப்படியே நிக்கிறேன் தம்பி, தனிமையா கிளம்பிடுறோம். இல்ல இல்ல, ஒரு ரீல்ஸ் மட்டும் எடுத்து குத்தீங்கன்னா சோக சாங் போட்டு போட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்படி இருக்கும். இப்படி நிக்கிறேன், நான் ரீல்ஸ் மட்டும் ரீல்ஸ் ரீல்ஸ் நீ நின்றுட்டே நான் எடுக்கிறேன். ஒண்ணு ரெடியா? ஒன் நல்லா அங்க பாத்துட்டு. இது சினிமாட்டிக் போட்டுடுங்க. சினிமாட்டிக் தான், சினிமாட்டிக் தான். சரிடா. ஸ்லோ மோஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் உட்கார வா. உட்காந்துக்க உட்காந்துக்க. வந்துடுறேன். எடுத்துறீங்களா? எடுத்தாச்சு. வாங்க போ. மனப்பாறை தெரிஞ்சா சொல்ல மாட்டேன் தான். நானும் இந்த மாதிரி தான் வந்து வேடிக்கை பாக்கிறேன்.
என்ன பாருடா சூர்யா, அது பூம்பாரு. செம்மையா இருக்குண்ணே, ஒரு போட்டோ மட்டும் எடுத்து கொடுங்கண்ணே. கூட்டு வந்து வேர்க்க இருக்கு. கொடைக்கானல் யாருக்காவது வேர்க்குமாடா? எனக்கு வேர்க்குறா. வந்தது எதுக்குடா? நல்லா சாப்பிட்டு தூங்கணும், ஊருக்கு போகணும், ரெஸ்ட் எடுக்க தாண்டா இந்த ஊருக்கு வருவோம். ரெஸ்ட் தானே? எது ரெஸ்ட்? இந்த மலை பேரு என்ன? அண்ணாமலை. ஏன்னா வெறுப்பாகுறீங்க? சிரிச்ச முஞ்சா வைங்கண்ணே. இதுவா காட்டுற? இல்ல இல்ல, ஒரே சேருங்க. இப்ப நீங்க சிரிப்பீங்க. எந்த சம்பந்தமும் கிடையாது இவனுக்கும் அந்த ட்ரிப்புக்கும். ஆனா இவன் இவ்வளவு என்ஜாய் பண்ணா நினைக்கும் போதுதான். அப்புறம் தம்பிக்கு இந்த ஊடு. இந்த ஊடா? ஆமா, இவரே தானங்க வீடா? சரி, ஊரு ஊரு ஊரு. சரிங்க, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சரி, இந்த வீடு அண்ணனுக்கு பக்கத்து பக்கத்து வீடு. எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கிறீங்க. ஓகே, போமா ப்ரோ. நம்ம வந்ததுக்கு போயிருந்தேன். யாரு வம்பு தும்பு காட்டு போனா? பாட்டுக்கு தரி ஒரு காலுக்கு செல்லாம். சரி விடுப்பா, அவன் இயற்கையோட விளையாண்டுட்டு அப்புறம் லேட்டா வருவான். தெரியாதுதான் பாரியானா? உண்மையாவே நம்ம ஏதாவது பாருக்கு இன்னும் பேர் வைக்காத பாருன்னு பேர் வச்சிருக்கோம். இருக்கு எடுத்திருக்காங்க. விருமன் படத்துல பாட்டெல்லாம் வரும் இல்லையா, அது கவன் படத்துல விஜய் சேதுபதி அப்படி வருவாப்பிலேயே அந்த இடம். ஸோ இது எல்லாமே இங்கே தான் எடுத்துருக்காங்க. ஆடா, இதில் கீழே இறங்கணும்னா அதுக்கு மேலே ட்ரெமெண்டஸான ஒரு இடம் ஒன்று இருக்கு. பார்த்து பார்த்து கொடைக்கானலில் நம்ம நார்மலாக லேக்கு லேக் விட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த குதிரை எடுத்துகிட்டு சவாரி, அப்புறம் தொப்பி தூக்கி பாறை, அப்புறம் குணா கேவு, அப்புறம் இந்த பைன் ஃபாரஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் அந்த ஃபார்மலாக ஒரு 16 இடம் இருக்கும். அந்த 16 இடத்த நீங்கள் எத்தனை தடவை பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கும். அதை விட்டுட்டு ஏதாவது புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நிறைய இடம், செம்மையான இடம்லாம் இங்கே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தான் நீங்கள் வரலாம். வேற மாதிரி இருக்கு நம்மளோட இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்படி தான் பார்க்க போறீங்க. அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ். ஸோ இங்கே இருக்கிற மக்களுக்கு தான் அது நிறையா தெரியுது. வெளியூர்லேருந்து வரவங்க யாருக்கும் பெருசாக அதை பற்றி நாலேஜ் இல்லை. மிஸ்டர் கான், அர்ஷத் கான், ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு. எதுக்கு இங்கே வந்தானுங்கன்னே தெரில. லாக் தான் பண்ண வந்தானுங்க. அம்மா, அவன் இவன் 50,000 ரூபா சம்பளத்துக்கு ஆள் வச்சிருக்க மாதிரி அவர் இவர் ஃபோட்டோ, இவர் அவர் ஃபோட்டோ. கேமரா வச்சு எங்கே இருக்கு தெரியல. இங்கே இருந்து ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஃபால்ஸ் சொன்னான். ஸோ அந்த ஃபால்ஸுக்கு நம்மளால ரீச் ஆக முடியாது. அதுக்கப்புறம் இங்கே இருந்து ரைட்டில் பார்த்தோம்னா பழனி இருக்கு இல்லையா? ஆமாம், இங்கேருந்து அந்த பழனி வியூவே தெரியுமா?
சொன்ன மாதிரியே வந்தியப்பா. இந்த இடத்துல நீங்க பழனியை டைரக்டா பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அந்த போகர்னு ஒருத்தர் பாரு தெரியுமா முள்ளி, இந்த போகர் யாரு என்ன மேட்ரு? தலையாய சித்தர்கள்ல போகர் ஒருத்தருங்க ப்ரோ. அவர் வந்து இங்க பழனியில வந்து நவபாஷான சிலை செஞ்சாரு. ஆமா, அதே மாதிரி பூம்பாறையில ஒரு சிலை செஞ்சாங்க தசபாஷானத்துல. அது வந்து இந்த ஏரியால லோக்கல்ல கிடைக்கிற மூலிகைங்க அதெல்லாம் வச்சுதான் இந்த இடையில அவரோட தவம் பண்ண இடம் இருக்கு. அதுல தவம் பண்ணி தான் எடுத்துட்டு போய் அதெல்லாம் வந்து சிலையெல்லாம் பண்ணாங்க. இப்போ அந்த பூம்பார முருகன் கோயிலும் பழனி முருகன் கோயிலும் ஒரே நேர்கோட்டில் இருக்குங்க ப்ரோ. இந்த ரிவர் இருக்கு பார்த்தீங்களா? இன்னொரு சிலை செஞ்சதாவது சொல்றாங்க, அதுவும் இதுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லிதான் உள்ள யாரும் பர்மிஷன் இல்லாம அலோ பண்ண மாட்டாங்க. இப்ப யாருமே யாருமே உள்ள போக முடியாது. அது அது என்ன போகர் குகைன்னு இருக்குங்களா? அது போகர் குகைன்னு இருக்குங்க ப்ரோ. நம்மள்ட்ட ஒரு வீடியோ இருக்கு, ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவா, அது வேற யாரும் போக முடியாது. உங்க ஃபாரஸ்ட்ல பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோலயே அட்டாச் பண்றோம். மக்களுக்கு தெரியவா போது வாங்க, யாரடா ஏமாத்துற, யாருக்கடா வீடியோ பண்றாங்க? நீங்க போங்க. அவன் மட்டும் போட்டுமா இப்படி? வேணாம், அவன் நீங்க எல்லாம் எடுக்கிறீங்கன்னா அவன் இப்படி பண்றான், திருப்பிட்டீங்கன்னா வந்துடுவான். அவனுக்கு அதை போய் தனியா பார்க்கணும்லாம் எந்த ஆசையும் கிடையாது. ப்ரோ இது இது ஏதாவது பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு வரணுமா ப்ரோ? ஜென்ரல் இப்ப யாராவது ஒருத்தவங்க வராங்க சொல்லுங்க ப்ரோ, கொடைக்கானல் இப்ப யாராவது ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா இதுக்கு எதுவும் பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு வரணுமா? இது ஏன்னா இப்ப ஜென்ரலாவே இப்ப காமன் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆமாங்க ப்ரோ. ஸோ அவங்களுக்கு வந்து மொத்தமே ஒரு 12 இடம் 13 இடம் காட்டுறோம். இப்ப நம்ம வர்ற இடங்கள்ல வந்து ஒரு 50% வந்து அவங்களாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மிச்சம் இருக்க 50 வந்து நம்ம அன்எக்ஸ்ப்ளோர்டா ஃபுல்லா பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தான் போறோம். தெரியும் மூலிகை செடி போயிட்டு இருக்கு.
பாட்டுறதுக்கு உண்ட ஏதாச்சும் லைக் இருந்தா குடுறா. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தடவை போனா பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 12 தடவை போகுது. 2 தடவை ஆமா, முதல் தடவை மட்டும் தான் கட்டி, அதுக்கப்புறம் வரதெல்லாம் தண்ணி. இப்ப வந்து கின்னஸ்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க, வந்துகிட்டு இருக்காங்க. ரெக்கார்ட் பண்றீங்களா ப்ரோ? என்ன இப்படி போட்டா இப்படி வந்துருது அப்படின்ற மாதிரி. அதான் ப்ரோ, டயர்டா இருக்கீங்க. ஆமா ப்ரோ, இல்லைன்னா என்ன நீங்க இப்படி பாக்க முடியுமா? இல்ல இவன் தான் இப்படி பேசுவானா? அடிக்க முடியல, நடக்க முடியல, ஓட முடியல, உடையற முடியல. பிற்போக்குவாதிகள் போக முடியாது. என்ன மாதிரி இப்பவே நான் உட்கார்ந்து அடக்கி பார்ப்போம். முடியாத பட்சத்துக்கு என்னத்த சாப்பிட்டேன்னு தெரியலங்க. ஒன்றும் ஸ்பெஷலாலாம் சாப்பிடல, நார்மலாக தான் சாப்பிட்டேன். போமாட்டு கருப்பா கொஞ்ச நேரம் நல்லா இருக்கு, அமைதியா இருக்கு, பீஸ்ஃபுல்லா இருக்கு. வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் மறந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கொஞ்ச நேரம் செட்டில் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க இந்த இடத்துக்கு வரலாம். பீச்சில் கூட அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஒரு சத்தம் ஒன்று இருக்கும், ஆனால் இங்கே அந்த சத்தம் கூட கிடையாது. சொல்லு என்ன என்ன மாதிரி சொல்ல வரிய? உங்க ஆளை கூட்டி இங்கே வரணும் தானே? கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருந்து இந்த இடத்தோட இயற்கையை நம்ம உணர்வோம். உணர்றீங்களா? இந்த இடத்தோட உணர்வை கொண்டு வந்து இங்க வைக்க போறான், அதுதான் அவன் பிளான். அப்படியே எடுத்துட்டு இங்க வரான்னா அதான் பிளான். சக்தி சக்தியா? சக்தி நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, லவ் பண்ணும் தோணல. இப்ப உங்களை இது பண்றது பாருங்க, உங்க இது ஒரே நிமிடத்துல போ வைக்கலாம். உங்க வயிற்று இதுவா? வயிற்று இது வரும். தயிர் போக்குறத கயிறுங்க. கண்ணாடி போட்டுக்கிட்டு சார். கண்ணாடி போடுங்க. காலம் மடக்குங்க. காலம் மடக்கு. காலம் மடக்க முடியாது சார், நீங்களே வேணா பண்ணீங்க சார். உடனே மாறிடுவாங்க. அடுத்த ஸ்பாட்டுக்கு போமா? முரளி ப்ரோ, வாங்க ப்ரோ. உங்களுக்கு கொடைக்கானல் ரொம்ப பிடிச்ச இடம் எது ப்ரோ? ப்ரோ எனக்கு கொடைக்கானல் பிடிச்ச இடம் இந்த வில்லேஜ் தான் ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? நீங்க எங்க ப்ரோ கரெக்டா கொடைக்கானல்? ப்ரோ கொடைக்கானல்ல பல்லங்கி ப்ரோ. எங்க ப்ரோ பல்லங்கி? இப்ப நம்ம எடுத்துட்டு வர இடம் நம்ம சொந்த ஊரா மட்டும் தான் இருக்கும். அங்கதான் நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும். ஏன்னா நம்ம எப்ப வேலைக்கெல்லாம் போகணும், நல்லா படிச்சு சம்பாதிக்கிற கட்டத்துல தான் வெளில போவோம். ஆனா அந்த சம்பாதிச்ச காசை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு சின்ன பிள்ளையில இருந்து இருந்திருப்போம்ல ஒரு இடம், அங்க வந்து நம்ம குழந்தை குட்டியோட செட்டில் ஆகிறதுதான் சந்தோஷம். கேட்டுதான் தலைவா, நானும் தான்ப்பா. இது ப்ரோ அப்படியே ரைட் சைடில் மேலே பாருங்களேன், ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஆமாம் இருக்கு வீடு. அதான் ஆ வீடு. ப்ரோ திடீர்னு ஆடும்போது தெரியாமல் வந்து ஏதாவது பண்ணிட்டேன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ரோ. சரிங்க சரிங்க, கொஞ்சம் ஓவராகவே ஆடுறீங்க. ஆடுது ப்ரோ. இங்கே போகிறோம் என்ன நடுவில் ஏதோ குடிக்காய் போட்டுருக்காங்க. ஆ திருப்பி இந்த வழியில் போகணும். அடாடா அடாடா, பார்த்தோன்னே ஒரு எனர்ஜி வருதுண்ணே. அண்ணா என்ன நின்றுட்டு தூங்குறீங்க? டயர்டா இருக்குடா எனக்கு. வாங்க வாங்க, இன்னும் 3 கிலோமீட்டர் போகணும்.
கார்ல படுத்திருக்கேன், திரும்ப வந்து கூப்பிட்டேன். இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தது? நான் வரவே இல்லையே, நீங்க தானே போட்டு வல்கட்டாம எழுத்துட்டு வந்தீங்க. கொடைக்கானல் வரைக்கும் வந்துட்டு இதெல்லாம் பார்க்காம போனா? கொடைக்கானல்ல லேக் பார்த்தா போதும், ஹோம் மேட் சாக்லேட் வாங்கினா போதும், சோளம் தின்னுட்டு வீட்டுக்கு போவேன். ஏன் பூமர் மாதிரி பண்றீங்க? கொஞ்சம் யங்ஸ்டர்ஸா மாறுங்க. இதெல்லாம் போட்டா நீ யங்ஸ்டர் ஆயிருக்கியாடா? இது எந்த இதுவும் ஒன்று கிடையாது. போடா கம்முனு வாங்க வாங்க, அப்படியே கைத்தாங்களா பிடிச்சி தம்பி கூட்டு போறேன். அதாவது இந்த ட்ரெக்கிங் எவ்வளவு தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர். ஸோ 3 கிலோமீட்டர் நடக்கணும். இவ்வளவு தூரம் நம்ம வந்து இந்த கார் இருக்கு இல்லையா, அந்த கார்ல வந்தோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு தான். வரும்போது பாத்திருப்பீங்க, பயங்கரமான அட்வென்ச்சரான ட்ரிப்பா தான் இருந்தது. பள்ளத்துல இறங்கி அதுக்கப்புறம் என்ன இது ஆத்துல கிராஸ் பண்ணி, ஆத்த கிராஸ் பண்ணி அது இது நிறைய வந்தோம். வர வழியில சாக்லேட், அது பேர் என்ன? பீன்ஸ். பீன்ஸா? ஆமாண்ண, அது கொக்கோ பீன்ஸ். அதான் சாப்பிட்டோமா? பீன்ஸ் பார்த்தோம், அப்புறம் சந்தன மரம் பார்த்தோம், சாக்லேட் பீன் பார்த்தோம். சாக்லேட் பீன் இல்லடா, அதானே அது. சரி, வரவழி பீன்டா. வரவழியில காஃபி பீன் பார்த்தோம், அப்புறம் சந்தன மரம் பார்த்தோம், அப்புறம் ஒரு குதிரை பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. அப்புறம் இவன் மேல பின்னிட்டு தான் நாங்க ஒண்ணு பார்த்தோம். தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க, கண்ணு ரெண்டு கூசு. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சவுச்சவ், சவுச்சவ் பார்த்தோம். இங்க வந்து மோஸ்ட்லி என்ன நம்ம வரவழியில எல்லாம் என்ன ஃபார்மிங் பண்றாங்கன்னா அடுக்கிங்ஸ், அப்புறம் அவரக்காய். அவரக்காய் இதுதான் இந்த சைடு. இங்க கொடைக்கானலோட அதர் சைடு போனீங்கன்னா அங்க வந்து கேரட்டு, முள்ளங்கி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் அந்த சைடு. இந்த சைடு வந்து இதுதான். தம்பி தெரியும் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது நடக்கும்னு. நான் வர வழியில எனர்ஜிக்கு பாதாம் வாங்கி வந்திருக்கேன். இந்த பாக்கெட் பார்க்கும் போதே தெரியும் நைட்டு குடிக்கும் போது வாங்கினது. என்ன இல்லைண்ணே அரைக்குதுயா? வாங்க வாங்க, இன்னும் போனோம் 3.5 கிலோமீட்டர்ஸ். ஜாவ் ஜாவ் பார்க்கும்போது இந்த அவதார் படத்துல எல்லாம் பெரிய பெரிய மரம் இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ரோடே இல்லை. நீங்க நல்ல ஒரு ஆஃப் ரோடு ஃபோர் வீல் டிரைவ் வச்சிருந்தா மட்டும்தான் இங்கெல்லாம் வர முடியும். இல்லைன்னா பைக்னா ஹிமாலயன் மாதிரி ஒரு பைக் வேணும். நான் வச்சிருக்கேன் யமஹா எஃப்ஜெட், அந்த மாதிரி கூட பண்ணலாம். அதை எடுத்துட்டு வந்து பாக்கியால தள்ளி விட்டு வீட்டுக்கு போயிருக்கேன். இப்போ ஒரு 1 கிலோமீட்டர் வந்துருப்போமா? இது அவர்கிட்ட கேட்போம் எவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இப்போ 1 கிலோமீட்டர் வந்துருப்போமா? இந்த ஊருக்குன்னு ஜீப்பு எனக்கு இப்பவே ஜீப்பு பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் தெரியுது. போம் போம் வாங்க வாங்க, யங்ஸ்டரா மாறுங்க. கடைசியா அரைச்சிட்டு பழனி இப்படி ஏறணுமா? ஏறக்கூட இல்லை, இறங்கணும்னு நினைக்கிறேன். இறங்கினதுக்கே டயர்ட் ஆகும். ஆனா முருகன் ஏன் நம்மளை இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல. சோதனையை தாண்டினாதான் சாதனை வரும். ராஜ்மோகன் சார் முன்னிட்டு நடங்க, கெட்ட வார்த்தை பேச வைக்காதீங்க, அடி வாங்கி சாவீங்க, போங்க. எல்லாம் தேவையா நமக்கு? நாட்டுக்கோழிலாம் இருந்துச்சு, தின்னுட்டு படுத்தமா, ஒரு நாளைக்கு 8 வேளை ஆகி போனமான்னு சாவடிக்கிறாங்களேன்னு இலை தலைகளில் பார்த்தாலே அதுலேருந்து என்ன போதை கிடைக்கும் தான் பார்க்கணும். இல்லை இல்லை, இது ஏதோ இருக்கும் போது பாருங்களேன், விசப்பு வராது. சத்தம் கேட்குதுண்ணே, இவன் தான் விட்டான். மரத்திலிருந்தே காஞ்சிருக்கு, இதான் ஒரிஜினல் பெப்பர். ஆனா நம்ம ஊர் என்ன பண்ணாங்க, பாதி பப்பாளி வேதையை போட்டு மிக்ஸ் பண்ணி பெப்பர் ஏமாத்தி விட்டுறாங்க. சாப்பிட்டு பாலமா சொரிச்சு சொல்லணும். இப்பதான் அது அழுக்கா இருக்கும். இந்த சட்டையே ஒரு 1 வருஷத்துக்கு உங்களுதுதான். அரசோட கடைசி வாழ் நான் ஏதாவது சொல்ல விரும்புறியா? இருக்குன்னு இருக்கு. எப்படி கொஞ்சம் எடுத்து வைங்க, தேவைப்படும். இல்ல இல்ல, தொண்டை சரியில்லைன்னு சொல்லிட்டு ரம்முல பெப்பர் ஊத்தி குடிப்பான். ஓ, ரம்முனு இப்ப அடி வாங்கி சாவாது. பாருங்களேன், நம்ம ஒரு இயற்கை சூழலோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப புரியுதா? இதுக்கு போய் வரமாட்டேன். அழுதீங்க, நீங்க தான், நான் தான். போங்க போங்க. நீ எதுக்கு இப்ப முரளி ப்ரோவை பிடிச்சிட்டு பின்னாடியே போறேன்னு தெரியும். டேய், கொஞ்சம் பேக்ல போட்டு வச்சுக்கடா. இவ்வளவு பெரிய எட்டுக்கால் பூச்சி ஒண்ணு இருக்கு, உள்ள போயிடுச்சு. நல்லா இருந்த சிலந்தி உருசா இருக்கும்ல, அது பார்த்தாலே பயமா இருக்கு. செம்மரமா? ரோஸ் வுட்னா என்ன ப்ரோ? செம்மரமா? ஓகே ஓகே. இதெல்லாம் யாரு ஆளு? அமுக டுமுக அமால் டுமால்